the reason where there is successful tree cultivation. Farmers are earning almost three times more than what others are earning, simply because of this one industry. 54,000 hectares of land has gone under tree cultivation. Mm-hmm. This is what needs to happen in the country. எனக்கு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ நான் இப்போது கூட ட்ராவல் பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் மாடல் ஒர்க்ஸ். இப்போ நீங்கள் விவசாயிகள்லாம் வந்து அக்ரோ ஃபாரஸ்ட்ரி போனுக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா ஹவு கேன் வி ஆஸ் அ கண்ட்ரி ஹெல்ப் தம்? ஏன்னா பண்ணுற நல்ல ப்ராடக்ட் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஹவு டு யூ திங்க் வி கேன் சப்போர்ட்? இப்போ விவசாயி உற்சாகமாக இருக்கிறாங்க, என்னத்துக்கு என்ன பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருந்தால் அவர் பண்ணிக்குவாங்க. அரசாங்கத்து உதவி வேணும், இப்போ அவர் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க. மரம் அவருக்கு எப்படி வேணுமோ அப்படி உபயோகப்படுத்துறதுக்கு பர்மிஷன் வேணும், அது கொடுக்குறேன்னு முழுமையாக ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு கவர்மெண்ட்டும் ப்ளஸ் எல்லாம். இப்போது இது மெதுவாக பண்ணணும். 100 வருஷத்தில் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாமே பண்ணிடலாம். ஒரு ஆர்கனைசேஷன் 100 வருஷத்தில் பண்ணணும்னா பண்ணிடலாம். 12 வருஷத்தில் பண்ணணும்னா எல்லோரும் சேர்த்து, அதுக்காக தான் நீங்கள் எல்லாம் ரொம்ப கண்டிப்பாக சொன்னால் கண்டிப்பாக. எனக்கு இன்னொரு ஒரு நம்மளுடைய ஒரு போன இடத்துல எல்லாம் சொல்லணும், வாரத்துக்கு ஒரு மரம் போடுங்க, ஒரு பிச்சைக்காரை கூட போட முடியும் நம்பிக்கை. செம பாயிண்ட் சொல்லுங்க சார், நீங்கள் சொல்லுங்க. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஒரு சத்குரு ஒரு ரொம்ப ஒரு ஃபேமஸ் தமிழ் சாங் ஒன்று இருக்கு, அதுலேருந்து அவர் ரெண்டு லைன் பாடுறேன். இட்ஸ் ரெலவெண்ட் டு திஸ், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. சிந்து நதியின் இசை நிலவிலே சேரன் நாட்டிலம் பெண்களுடனே கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறி கொள்வோ அப்படி வருது. காவிரி வெற்றி வேணா அது என்ன என்ன இருந்தது, இப்ப என்ன நிலைமையில இருக்கு? கேன் யூ த்ரோ சம் லைட் ஆன் அஸ்? இப்போ நாட்டில் இருந்த எல்லா மண்ணுக்கு இந்த தென்னிந்தியாவில் இருக்கிற மண் எல்லாத்துக்கும் வளமான மண் மட்டும் அங்கே எல்லாமே கங்கால எல்லாமே எதுக்கு நல்லா அக்ரிகல்ச்சர் வந்துருச்சுன்னா அங்கே ஃப்ளட் வாட்டர்ஸ் எப்பவுமே மவுண்டன்லேருந்து மலையிலேருந்து செடிமெண்ட் எடுத்து வரும், அந்த செடிமெண்டில் நல்லா வளர்த்துனாங்க. இப்போ என்ன இருக்குது பாருங்கள், கங்கானா அதில் பாதி நேபாளிலேருந்து சைனாலேருந்து வருது. அது வந்தப்போ இப்போ அந்த ஃப்ளட்டு வந்தால் அந்த வெள்ளம் வந்தால் நாம் எதுவும் அனாவுத்தான் நினச்சிக்கிறோம். அது வந்தால் தான் அந்த மண்ணை கொண்டு வருது. அது அந்த மண்ணினால தான் இந்த கலாச்சாரமே இந்த சம்ஸ்கிருத்தியே வளர்ந்துருக்குது. அந்த ரொம்ப வளமான மண் மலையில் இந்த வரனால தான் அந்த ஏரியா எல்லாம் வளர்ந்துருக்கு. இப்போ அது நமக்கே பிரச்சனை ஆகிடுச்சு. என்னத்துக்குன்னா எங்கெங்கே ஆறு வருதோ அங்கேயெல்லாம் போய் ஊர் போட்டிருக்கிறோம். ஒரு ஒருத்தர் வெள்ளம் வந்தாலும் ஆள் வீடு இது இல்லாமல் உயிர் போகுது நிறைய பேருக்கு. அது வேறு மாதிரி அது நார்த் இந்தியா. இங்கே சவுத்தில் இந்த தக்கு இந்த நம்ம தென் இந்தியாவில் மண் எப்படி இருக்குதுன்னா, நீங்கள் சும்மா ஒரு ஸ்பூன் இவ்வளோ ஒரு கை அளவுக்கு ஒரு மண் எடுத்தீங்கன்னா இந்த மண்ணில் 10,000-50,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் இது மைக்ரோப்ஸ் இருக்குது. அவ்வளோ ஒரு ஒரு கையில் எடுத்த மண்ணில் நீங்கள் பூர்த்த உலகத்து ஜனத்தொகை என்ன இருக்குது அதுக்கு மேலே இருக்குது உயிர். ஆனால் இப்போ அந்த உயிர் கொண்டிருக்கிறோம் எதுக்குன்னா, இது வளரணும்னா இதுக்கு ஆர்கானிக் கான்டென்ட் வேணும், இலை வேணும், மாடு சாணி வேணும், எல்லாம் வேணும். அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் வெறும் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டால் என்ன ஆகும், இது ஒரு ஆஸ்மாசிஸாக நடக்குது. அந்த உப்பு போட்டால் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அது ஜீவந்தமாக இருக்கிற எல்லா செல்லு தண்ணியெல்லாம் போய் எல்லாம் சாகுது. இதனாலே நாம் வளமாக இருந்ததா ரொம்ப வளமாக இருந்த மண், 12,000 வருஷத்துக்கு மேலே விவசாயம் பண்ணி வந்திருக்கிறோம், அவ்வளோ வளமாக இருந்த மண். இப்போ பாலைவனமாக பண்ணுறதுக்கு ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிக்கணும். இலை இல்லாமல் சாணி இல்லாமல் அது எப்படி மண்ணை வச்சு போடுங்க? இலை வேணும்னா மரம் வேணும் தானே, சாணி வேணும்னா விலங்கு வேணும் தானே. மரம் எல்லாம் கட் பண்ணியாச்சு, விலங்கு எல்லாம் வெளிநாட்டு போகுது, எப்படி மண்ணை காப்பாற்றிக்கிறீங்க? முதல் தமிழ் மண், அதுக்கப்புறம் மொழி. ரொம்ப பேருக்கும் வந்துடும், ஆனால் முதல் மண் தானே. என்னையா முதல் மண் தானே, முதல் மண், அதுக்கப்புறம் மொழி, அதுக்கப்புறம் நாம. Wherever using all your fans must plant, not one tree in 12 years. They must decide one tree in a month, one tree in a week, one tree a day, whatever their capacity. Not 12 years, 3 years. Yes. Let's make it happen. Thanks. Sure, sir.